கலபுரம் மாவட்ட ஜமாத்துல்லமாவின் செயலாளரும் ஷேஃப் தரீக்குமாகிய ஹதரத் ஜலாலுதீன் ஹசரத் பிறந்தகை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நஹ்மதுல்லாஹ் அல்அதீம், நுசல்லி வ நுசல்லிமு அலர் ரசூலில் கரீம். أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ورتل القرآن ترتيلا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فمن أخذه أخذ بحظ وافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே மாநாடு போல் திரண்டிருக்கக்கூடிய நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க விழாவினுடைய தலைவர் ஹஜ்ரத் கபிலா அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், சமுதாய கொடை வள்ளல்கள், இந்த பகுதியினுடைய பல்வேறு மார்க்க அமைப்புகளினுடைய நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சபீருல் உலமா ஆலிம்கள், இந்த ஊரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வருகை தந்திருக்கிற பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், பட்டம் பெறக்கூடிய ஹாஃபதுகள், பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள், சிறந்த இந்த கட்டிடத்திற்கு எல்லா வகையிலும் உதவி ஒத்துழைப்பு நல்கிய உதவிய நல் உள்ளங்கள், குறிப்பாக எனக்கு பின்னால் நிறைவுரைகள் ஆற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய இருபெரும் ஆலிம் பெருந்தகைகள், தமிழ் மாநில ஜமாத்துருலமா சபையினுடைய தலைவர், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஹஜரத் கபிலா அவர்கள், வீர சோழன் கைருல் இஸ்லாம் கைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் சங்கைக்குரிய ஓயம் ஹஜரத் கபிலா அவர்கள், இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்தால் காலதாமதத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாய் முடிக்கிறேன், தொண்டி முஸ்தபா ஹஜரத் உள்ளிட்ட உலமா பெருமக்கள் அத்துணை பேருக்கும், வருகை தந்த அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபீலுல் உலூம் அரபிக் கல்லூரிக்காக வேண்டி ஒரு புதிய கட்டிடத்தை திறந்து சமுதாயத்திற்கு அதை அர்ப்பணம் செய்திருக்கிற ஒரு நல்ல விழா இது. அன்பிற்குரியவர்களே, மதரசாக்கள் சமுதாயத்தினுடைய உயிர் நாடிகள். மதரசாக்கள் இல்லையென்றால் என்று யோசிக்கவே பயமாக இருக்கிறது. 1400 ஆண்டு கால இஸ்லாமிய வளர்ச்சியை தாங்கி நின்றது மதரசாக்கள் தான். வஹி வந்த ஆரம்ப நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியிலே தொழுதால் பிரச்சனை, ஓதினால் பிரச்சனை, முஸ்லிம் என்று சொன்னால் பிரச்சனை, எனவே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்கிற போது, ஒரு ஒரு 16 வயது மதிக்கத்தக்க, அதைவிடவும் குறைவாக வயதுள்ள ஒரு நபித்தோழர், அவருக்கு அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹு என்ற பெயர், அவர் எழுந்து சொன்னார், என் வீட்டை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள்,
அங்கே அமர்ந்து நீங்கள் எங்களுக்கு வகியை ஓதி காட்டுங்கள். வந்த வகியின் விபரம் சொல்லுங்கள். மார்க்க நெறிகளை விளக்குங்கள். என் வீட்டை அன்பளிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது முதன் முதலாக ஒரு கல்வி கூடமாய் மதரசாவாய் தாருல் அர்கம் மக்காவிலே உருவானது. இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மதரசா என்று அதை சொல்லுவார்கள். இஸ்லாமிய பிரச்சாரம் வேகம் எடுக்க வேண்டுமானால் மதரசாக்கள் தேவை என்பதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தாருல் அர்கமை செய்தது போல் மதீனாவிலே திண்ணை மதரசாவை ஏற்படுத்தினார்கள். அந்த திண்ணை மதரசா தான் இன்றைய உலகளாவிய இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு திண்ணை என்று சொன்னால் அது மிக இல்லை. வரலாறு படிக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும். மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற போது ஊருக்கு வெளியில வந்து நின்று எல்லாரும் வரவேற்பு கொடுத்தார்கள். எப்படி ரசூலுல்லாவே போவதற்கு முன்னால் இஸ்லாம் போனது என்றால், ஒரு குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை நாயகம் அனுப்பி வைத்தார்கள். வீதி வீதியாக அவர் குர்ஆன் ஓதி கொடுத்தார். முச்சந்திகள் எல்லாம் அமர்ந்து குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார். வகியை வாங்கிய நபிகள் நாயகம் மதீனாவிலே நுழையும் முன்னாலேயே குர்ஆனை ஓதத் தெரிந்த, குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்த ஒரு கூட்டம் மதீனாவிலே தயாராக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உருவாக்கினார்கள். நான் சுருக்கமாய் விஷயத்திற்கு வருகிறேன். எனக்கு பின்னாலே நிறைய பெருமக்கள் பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போன ஒரே ஒரு மீடியா மதரசா மட்டும்தான். இது ஒரு மதரசா திறப்பு விழா என்பதால் ஆண்கள் பெண்களுக்கான மதரசாக்கள் எல்லாம் சபீருல் உலமா மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதால் நான் மதரசாக்களை குறித்து சில வார்த்தைகளை முதலில் சொல்லிவிட வேண்டும். யார நம்பியும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகிற போது இந்த உலகத்திற்கு அவர்கள் விட்டு விட்டு போன ஒரே ஒரு மீடியா அந்த திண்ணை மதரசா தான். அதை தவிர எந்த ஊடகமும் கிடையாது. அந்த திண்ணை மதரசாவிலே ஓதிய மாணவர்கள் அந்த ஓதர புள்ளைக மூலமா உலகத்திற்கு இஸ்லாம் போகும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நம்பிக்கை. அது மாதிரிதான் நடந்தது. அன்னலார் கண்மூடியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்விடத்திலே சுஃபாவிலே பாடம் படித்த அசாபு சுஃபா என்கிற அந்த திண்ணை மதரசாவின் தோழர்கள் உலகத்தின் திசையெங்கும் பயணித்தார்கள். இன்னைக்கு 180-190 கோடி முஸ்லிம்கள் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கான மூலதனம் திண்ணை மதரசா. இன்னைக்கு மாதிரி எந்த ஊடக வளர்ச்சிகள்லாம் அன்னைக்கு இல்லை. எந்த பிரிண்ட் மீடியா இல்லை, எலக்ட்ரானிக் மீடியா இல்லை, ஒன்றுமே இல்லை. பக்கத்து ஊருக்கு செய்தி சொல்லிவிட்டால் கூட 3 நாள் ஆகும். எந்த தகவலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மார்க்கம் உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கிராமமெல்லாம் போய் சேர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது வச்சுட்டு போனாங்களான்னா அந்த மதரசாவும் அதிலே படித்த தோழர்களை மட்டும்தான் வைத்து விட்டு போனார்கள். அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள். அந்த வரிசையில்தான் மதரசாக்களுடைய பாரம்பரியம் என்பது வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய மதரசா சபீலுல் உலூம் அரபிக் கல்லூரி உட்பட இங்கே ஹாபிஸுகளை உருவாக்கி இப்போது 5 பேரா 6 ஹாபிஸுகள் பட்டம் பெறுகிறார்கள். ஆலிமாக்கள் உருவாக்கப்பட்டு ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள். முபல்லிகாக்கள் பட்டம் பெறுகிறார்கள். இவங்க வேலை என்னன்னா குர்ஆனை மனப்பாடம் பண்றது. நீங்க ஒரு மதரசான்னா சாதாரணமா நினைக்கலாம். உலமாக்களுக்கு நல்லா தெரியும். நான் இங்க வந்திருக்கிற பொது ஜனங்களுக்காக சொல்றேன். இந்த மனப்பாடம் பண்ற மதரசாக்களுடைய ஒன்டே ஷெட்யூல்டு உங்களுக்கு தெரியுமா? இவங்க குர்ஆன் மனப்பாடம் பண்ற ஷெட்யூல்டு என்ன தெரியுமா? குர்ஆனோடு போராடி அதை மனப்பாடம் செய்யறதுங்கிறது அதுதான்.
காலையில ஃபஜ்ர்ல எந்திரச்சா ஒரு 7:30 8 வரையும் ஓதிட்டே இருக்கணும். ஒரு ஒரு மணி நேரம் குளிச்சிட்டு சாப்பிட்டு வா நான் அனுப்பிச்சுடுவாங்க. திரும்ப வந்து 9 மணிக்கு உட்கார்ந்தா 12 வரையும் ஓதிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாப்பா நான் அனுப்பிச்சுடுவாங்க. தூங்கிட்டு தொழுதுட்டு சாப்பிட்டு வந்தா திரும்ப 2 ல இருந்து 4:30 வரையும் ஓதிட்டே தான் இருக்கணும். அஸ்ருக்கு பிறகு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாமாங்க. அவன் போயிட்டு வந்தான்னா மகரிப் டு இஷா ஓதிட்டே இருக்கணும். இஷாவுக்கு பிறகாவது சாயலாம் பண்ணால் முடியாது. 10 மணி வரையும் ஓதிட்டு தான் இருக்கணும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா குர்ஆனோடு 24 திரும்ப தாசியத்தில் எழுப்பிவிடுவாங்க. போராடி 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 மனப்பாடம். மனப்பாடத்தில் குர்ஆனு ஏற்ற ஹாஃபிதுகள் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர். இந்த ஊரை சார்ந்த ஷகீல் தாவூதி அவர்கள் நடத்துகிற கந்தரியாதவர்கள் மதரசா பட்டமளிப்பு விழாவில் பேசுகிற போது நான் சொன்னேன், கண்ணு தெரியாத ஹாஃபிஸ்கள் எக்கச்சக்கமான பேர். குர்ஆனுக்கான பெருமை, இந்த மார்க்கத்திற்கான பெருமை, கண் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், சிறுவர்கள் பெரியவர்கள், பெண்கள் கிழவிகள் மூதாட்டிகள் சிறுமிகள் எல்லாம் மனப்பாடம் செய்கிறார்கள். அச்சு நேரடி குர்ஆன் மூலம், பிரெய்லி குர்ஆனின் மூலம், வாய்மொழி கேட்டல் மூலம் தொடர்ந்து ஹாஃபிஸ்கள் மனப்பாடம் பண்றது மட்டும்தான் நிற்கும். முதல்ல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஞாபக சக்தி உள்ளவங்க, ஆனால் எதையும் மனப்பாடம் பண்ணல. சின்ன வயசில் அவங்க அம்மாட்டையெல்லாம் அனுமதி வாங்கிட்டு அவங்க ஓதுறதுக்காக வெளியூர் போகிறாங்க. ஜுர்ஜான் அப்படிங்கிறது ஒரு ஊர், ஜுர்ஜானில் இருந்து தூசுக்கு போகிறாங்க. இதுதான் கஸ்ஸாலி இமாமுடைய முதல் கல்வி பயணம் அவர்களுடைய வரலாற்றில் வருகிறது. பூரா இந்த அந்த காலத்தில் அவுராக்குன்னு சொல்லுவாங்க. பூரா 3 வருஷமாக ஓதுனதை பூரா எழுதி பூரா நோட்டு புக்குன்னு வச்சுங்களேன், நோட்டு புக்கு மூட்டை ஒன்று கையில் எடுத்துட்டு போய் ஒரு பிரயாண குழு போகுது, அதோட துணையோடு போயிடலான்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வழியில் வரிப்பழி கொள்ளையனுக்கு அந்த கேங்கையே பிடிச்சிட்டானுவோ, எல்லா இருக்கிற பூரா எடு, வியாபார சரக்கு காசு நகை நட்டு தீனார் திருகம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எல்லா பையையும் தூக்குறப்ப இவர் பையையும் தூக்கிட்டாங்க. அதில் இருக்கிறது ஒன்லி கிதாபு, ஒன்லி குர்ஆனு, பூரா எழுதின இது அத்தனையும். கஸ்ஸாலி இமாமுக்கு ஒன்றுமே மனப்பாடத்தில் இல்லை, எழுதி வச்சது மட்டும்தான். அப்போ எடுத்து போய் அங்கே அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்து எல்லாம் பங்கு பிரிச்சுட்டு உட்காந்துருந்தானுங்க. உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு மூட்டை மூட்டையாக பிரிக்கிறப்ப இவர் மெதுவாக தயங்கி தயங்கி அவனுங்கள்ட்டே போயிட்டார். மற்றவங்களாம் போகிறதுக்கு பயந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் போய் அந்த பையில் ஒரு பை இருக்குது, அந்த பையி இன்னமா என்பவனி வலா என்பவுக்கும், எனக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் உங்களுக்கும் யூஸ் ஆகாது, அப்படி ஒரு பை உங்கள்ட்ட இருக்கு. மற்ற பையெல்லாம் திறந்தால் உங்களுக்கும் யூஸ் ஆகும், இந்த பை எனக்கு மட்டும்தான் யூஸ். அப்படி என்ன இருக்குது அதில் சொல்லு அப்படின்னு. இல்லை பூரா நான் ஓதுன இல்மெல்லாம் இருக்குது அதில். அப்போ அதை பிடுங்கிட்ட உனக்கு இல்மை இல்லையில்ல. அவன் கிண்டலாக கேட்டான், எதுவுமே மனப்பாடத்தில் இல்லை இல்லைன்னு. கிஞ்சி கூத்தாடி கடைசியில் அந்த பையை தூக்கி வீசிட்டான் போ அப்படின்னு சொல்லி ஒரு ஓதுற பிள்ளையா வாங்கி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹியே எழுதியிருக்கிறாங்க இதை. அல் முன்கிது மினல்லால், வாசித்து பார்த்தால் தெரியும், அவங்க எழுதின செய்தி அன்னைக்கு கொள்ளையன்ட்டிருந்து வாங்கினதுக்கு அப்புறம்தான் நான் முடிவு பண்ணேன், இனிமேலும் மனப்பாடம் பண்ணாம சும்மா எழுதி எழுதி வச்செல்லாம் வேலைக்காவது உட்காந்து மனப்பாடம் பண்ணோன்னு. அந்த பையில இருந்ததை மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. அது ஒரு குர்ஆன் இல்லை, அது எக்கச்சக்க குர்ஆன் இருக்கும். அது கூட அம்மிட்டு கிதாபையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாங்க 3 வருஷத்தில். திருக்குர்ஆனுக்கான பெரிய தகுதி, கெப்பாசிட்டி, ஒரு மிகப்பெரிய சிறப்பு தகுதி, பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பேரின் இதயங்களில் குர்ஆன் இருக்கிறது. சொல்லுவாங்க அடிக்கடி பயானில் கேட்டிருப்பீங்க, உலகத்தில் இருக்கிற குர்ஆன் எல்லாம் எரிச்சாலும் அடுத்த நிமிஷம் ஆப்ஜாக்களை உட்கார வச்சு குர்ஆன் ரெடி ஆயிரும். எங்கேயும் வெளியூர்லாம் போவேணா, நம்புதாலிலேயே ரெடி ஆயிரும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சா 12 மணிக்கு 30 ஜூஸ் ரெடி ஆயிரும். நீ எத்தனை குர்ஆன் வேணாலும் எரிச்சுக்கலாம். மிகச்சிறந்த அரசர் மம்மூன் ரஷீத்னு ஒருத்தர் இருந்தார், சன் ஆஃப் ஹாரூன் ரஷீத், ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மகன். அவர் எங்கேயோ ஒரு பிரயாணத்தில் பட பரிவாரத்தோட அமைச்சர்களோட போனார். அங்கே திடீர்னு ஒருத்தன் அழகாக எழுதுகிறான், பிரிண்ட் அடித்த மாதிரி எழுதுகிறான் அரபி. குர்ஆன் எழுத்தெல்லாம் அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அரபி. புது அரபுகளுக்கு அரபு நல்லா எழுதுறவங்களை பார்த்தா பிடிக்கும். ஏங்கிவா உன் எழுத்து இவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்தா அவன் யகூதி, யூதர்கள். பொதுவாக யூதர்கள் இந்த விஷயத்துலலாம் அவன் மொழியை படிக்கிறானோ இல்லையோ நம்ம மொழியை நல்லா படிச்சிருவான்.
டிஷ்னரிய அரபியினுடைய பெரிய டிஷ்னரி முன்ஜித் அப்படிங்கிறது வந்து யகூதி எழுதுனது தான், நம்ம கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவ்வளோ அழகாக எழுதுறான், கூப்பிட்டு விசாரிச்சா யகூதி, யகூதியாக இருந்தால் என்ன நீ அரபி அழகாக எழுதுறேன்னு சொல்லிட்டு மன்னரே டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. உன்னை என் அசிஸ்டண்ட்டில் ஒருத்தராக சேர்த்துக்கிறேன், என்னுடைய எழுத்து லெட்ரு என்னுடைய அரசாணை எல்லாத்தையும் நீ தான் எழுதணும், இனிமேல் உனக்கு இவ்வளோ சம்பளம், உனக்கு அரசவை வேலை, அரண்மனையில் உனக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு வரலண்டா. ஒரு நீங்கள் முஸ்லீமும் நீங்கள் அப்புறம் கடைசியில் ஏதாவது எழுத சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லும்பீங்க, அதை இதையும் சொல்லுவீங்க, எனக்கு இஸ்லாத்தில் உடன்பாடு இல்லை, நான் வரலண்ணா. எல்லாத்துக்குமே ஆச்சரியம், டைரக்டா அரசர் கொடுத்து தான் பிஏவை வைக்கிறாங்கிறாரு. இன்னைக்கு நிலைமையில கோடிக்கணக்கான ரூபா சம்பளம், விஐபி வாழ்க்கை இருந்தால் வாணாங்கிறானே. முடிஞ்ச அந்த செய்தி, ரபராலைக்கு பிறகு காபத்துல்லாவில மாமூன் ரஷீத் ஹஜ்ஜுக்கு போகிறார், ஹஜ்ஜில தவாஃபிலே அதே யகூதியை பார்க்கிறார், அதே யகூதி, அதே அழகா எழுதினவன், தனியா உடனே தூக்கிட்டு வர சொல்லிட்டார். இங்க வா, நீதான் யகூதி ஹஜ்ஜு, எங்க இங்க அதை தன்னுடைய வரலாறு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் என் கையெழுத்து அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் அச்சு அசலாக எதையும் நம்புற மாதிரி என்னால் எழுத முடியும். நான் எங்களுடைய தௌராத்தை எழுதினேன், என் கைப்பட எழுதினேன், அதில் கொஞ்சத்தையெல்லாம் விட்டுட்டு சேர்த்துட்டு எழுதி கொண்டு போய் தௌராத்தினுடைய அறிஞர் பெருமக்கள்கிட்ட கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கி அவர்கள் இன்றளவும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான தௌராத்திலிருந்து நிறைய எடுத்தாச்சு, நிறைய சேர்த்தியாச்சு. இஞ்சியில் எழுதினேன், பைபிளை எழுதி கொண்டு போய் கிறிஸ்தவ மதத்தினுடைய பாதிரியார்கள்ட்ட நான் கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க முழுசாக எல்லாத்தையும் வாங்கி பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு திருச்சபையிலேயே அதை வச்சுக்கிட்டாங்க, என்ன அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நான் அதுலேயும் நிறைய எடுத்துட்டேன், நிறைய சேர்த்துட்டேன். கடைசியாக குரான்லையும் அந்த வேலையை பண்ணணுன்ட்டு எழுதினேன், நான் துவேஷமாக தான் அந்த வேலையை பண்ணினேன். சில ஆயத்துக்களை எடுத்தேன், சில அரபி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சேர்த்தேன், கொண்டு போய் நான் மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆலிம்களிடத்தில் அதை ஒப்படைத்தேன். காலையில் ஒப்படைத்தேன், மாலையில் என்னை திரும்ப கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இது குரானே கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ, நீ நிறைய எடுத்திருக்கிறாய், நிறைய சேர்த்திருக்கிறாய், போய்விட்டுவான்னு சொன்னாங்க. உலகத்தில் சத்தியமான வேதம் குரான் மட்டும்தான், யார் அதை கண்டுபிடித்தார்களோ அவர்களின் கையிலே களிமா சொல்லி நான் இஸ்லாத்திலே சேர்ந்தேன். நீங்கள் உத்தரவிட்டால் உங்களுடைய எழுத்தாளராக அல்ல, ஒரு குமாஸ்தாவாக வந்து ஒரு பியூனாக வந்தாவது இப்போது நான் வேலை பார்க்க தயார் என்று மாமூன் ரஷீதிடத்திலே சொன்னார்களாம். திருக்குறானுக்கான பெரிய சக்தி ஹாஃபிதுகளும் ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய இந்த கல்வி கூடங்களும் நீங்கள் சாதாரணமாய் நினைக்க கூடாது. இந்த ஊரினுடைய பாதுகாப்பு கோட்டை ஜமீருல் உலமா மதரசா, ஊருக்கு பரக்கத்துகளை கொண்டு வந்து தருகிற ஒரு ஒரு மிகப்பெரிய கருவி ஆயுதம் இந்த அரபிக் கல்லூரியும் இந்த மதரசாவும். பொதுவா ஹிஃபிஸ் பிள்ளைகள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஊர்களில் அல்லாஹ் நிச்சயம் பரக்கத்தை தருவான், பெரு வியாதிகளை விட்டும் காப்பாற்றுவான், அல்லாஹ் காப்பாற்றுவான். நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சியை இங்கிருக்கிற உலமாக்கள் முன்னெடுத்து, இங்கிருக்கிற உமராக்களை அக்னியாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு கண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய பாதுகாப்பு அரபிக் கல்லூரிகள் மதரசாக்கள் தான். இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு கேடயங்கள் நாம் நன்றாக புரிய வேண்டும். குர்ஆனின் எழுத்துக்களுக்கு ஹாபதுகள் வேண்டும், குர்ஆனின் கருத்துக்களுக்கு உலமாக்கள் வேண்டும். உலமாக்களை வைத்து இறைவன் இஸ்லாமிய கருத்துக்களை பாதுகாக்கிறான், ஹாபிதுகளை வைத்து இறைவன் தன்னுடைய வேதத்தை கியாமத்து வரை பாதுகாக்கிறான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தௌராத்து அல்லாஹ் இறக்கின வேதம் தான், ஆனால் பாதுகாப்பா இல்லை. இஞ்சிலும் கிதாபுல்லா தான், ஆனால் பாதுகாப்பா இல்லை. எல்லாம் சிதிலம் அடைந்து விட்டது, நிறைய மாத்திட்டாங்க. தௌராத்து மாறிடுச்சு, இஞ்சிலும் மாறிடுச்சு, சபூரும் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அவைகளும் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, பிறகு ஏன் அது பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுதலாம், கேட்கலாம். உண்மையான பதில் அல்லாமா ஜுல்ஃபிகார் சாப் நஷபந்தி ரஹமத்துல்லாலி தாமத் வரக்காத்து ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஒரே ஒரு விஷயம் தானவா,
நான் இந்த திருமறையை பாதுகாப்பேன்ங்கற வாக்குறுதி குர்ஆன்ல மட்டும் தான் இருக்கான். தௌராத்துல அந்த வாக்குறுதி இல்ல. இன்ஜில்ல அது இல்ல. நானே இறக்கி வைத்தேன், நானே பாதுகாப்பேன் என்கிற வாக்குறுதி குர்ஆனில் தந்திருக்கிறான், மற்ற வேதங்களிலே தரவில்லை. எனவே மற்ற வேதம் பாதுகாப்பாக இல்லை, குர்ஆன் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பை, இஸ்லாமிய கருத்துக்களின் பாதுகாப்பை மிக நல்ல முறையிலே இந்த சமுதாயத்திற்கு தருவதற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் இந்த பணியை தொடங்கி இருக்கிறீர்கள். சபீலுல் உலமா நிறைய உலமாக்களை, ஹாஃபிதுகளை உருவாக்கி வருங்காலத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு திருக்கல்வி தலமாக அல்லாஹ் இதை அங்கீகரிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மதரசாக்கள், உங்க ஊர் மதரசா தொடங்கியிருக்கிறதுனால பொதுவாக சொல்றேன், நாட்டிலே எதிரிகளுக்கு கண்ணுக்கு ரொம்ப உறுத்துறது மதரசா தான், ரொம்ப உறுத்துறது மதரசா தான். ஆங்கிலேயரின் படையெடுப்பின் போது அவன் அதிகமாக அழித்தது பள்ளிவாசலை அல்ல, மதரசாக்களை. என்ன, அவனுக்கு தெரியும் இங்கிருந்து தான் தளபதிகள் உருவாகிறார்கள், இங்கிருந்து தான் மார்க்கத்திற்கான தலைவர்கள் உருவாகிறார்கள், இங்கிருந்து தான் குர்ஆன் ஹதீஸுக்கான பாதுகாவலர்கள் உருவாகிறார்கள். ஆங்கிலேயனால் இடிக்கப்பட்ட கல்லூரிகள் ஏராளம், எரிக்கப்பட்ட நூல் நிலையங்கள் ஏராளம், அத்தனையும் மதரசாக்களோட. டெல்லி மதரசா ரஹீமியாவெல்லாம் முழுசா கொளுத்தப்பட்டது. அன்னைக்கு ரஹீமியாவில லைப்ரரியை எரிச்சது போக மிச்சமுள்ள பத்துவாக்கள் தான் இன்னைக்கு நம்மள்ட்ட பத்தாவா ரஹீமியான் இருக்கு, பூரா பத்துவாமை இல்லை. ஆங்கிலேயன் கூறு என்ன தெரியுமா, அரபி மதரசாக்கள். சரி போகட்டும், உலக வரலாற்றில் எவனெல்லாம் எதிரியோ அவனெல்லாம் மதரசாவை தான் முதலில் எதிரியாக பார்த்தான்.